ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் விஜய் அனாமிக்கா இவங்க ரெண்டு பேரோட கல்யாணத்துக்கு முன்னாடி சில சடங்கு சம்பிரதாயம்லாம் வந்து நடைபெறுது. எல்லாரும் வந்து ஜோடி ஜோடியாக டான்ஸ் வந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் நடனம் ஆட, அதுக்கப்புறம் விஜய் அனாமிக்கா இவங்க ரெண்டு பேரும் ஆடுறதுக்கு இடையில என்ன பண்ணுறாங்க, பிரபா திடீர்னு வந்து நிறுத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து விஜயோட சேர்ந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. முடிச்சதும் கடைசியாக விஜயை பார்த்த பிரபா என்ன பண்ணுறாங்க, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது கேட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரபா சாப்பிட்டு அந்த ட்ரிங்க்ஸ் ஐட்டமில் ஏதோ ஒரு கலவை வந்து கலந்துருக்காங்க. அதனால் தன்னையே மறந்த பிரபா என்ன பண்ணுறாங்க, தன்னோட மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் வந்து சொல்கிற மாதிரி இந்த ஒரு வார்த்தை வந்து சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் சாக்கா வச்சுக்கிட்டு பிரபாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோடீஸ்வரியும் வந்து கூடவே வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படின்னு எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு மாதிரி பேச அந்த சமயத்துல நிறுத்துங்க, போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேச ஆரம்பிக்கிறாரு. காதலன் காதலிக்கிட்ட மட்டும்தான் ஐ லவ் யூ அப்படின்ற வார்த்தை சொல்லணுமா, ஏன் நண்பர்களுக்குள்ள சொல்லக்கூடாதா, அக்கா தங்கச்சிக்குள்ள சொல்லக்கூடாதா, எல்லாத்துலயுமே சொல்றாங்களே. இதே மாதிரி ப்ரோ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அதனால எனக்கு சொன்னா போல, இது ஏன் பெருசாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறார் விஜயும். அதுக்கப்புறம் எல்லாருமே அமைதியா போயிடுறாங்க. அடுத்ததா பிரபா விஜய்க்கு எழுதுனா அந்த காதல் கடிதம் வந்து யாரோட கையில கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா சித்ராதேவியோட கையில கிடைக்குது. படிச்சுட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறது மட்டும் இல்லாம உடனடியா காயத்ரி கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறாங்க இந்த கடிதத்தை. இதை படிச்சுட்டு ரொம்பவே ஆவேசமடைந்த காயத்ரி என்ன பண்றாங்க, மனமேடையில இருந்த பிரபாவை கூப்பிடுறாங்க. எல்லாருமே சொன்னதுக்கு காரணம் எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது மட்டும் இல்லாம இதெல்லாம் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கடிதத்தை கட்டி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா பிரபா உண்மை எல்லாத்தையும் வந்து ஒத்துக்கிறாங்க, நான் விரும்புறேன் அப்படின்றத. அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ விஜய் வந்து பிரபாவுக்கு சப்போர்ட்டிவா பேச, என்ன பொறுத்தவரலும் பிரபா அப்படின்றது என்னோட ப்ரோவா தான் நான் நினைக்கிறேன், வேற எந்த இதுவும் என் மனசுல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, பிரபா மேல மட்டும் என்ன தப்பு இருக்கு, என்ன விரும்பினது மட்டும் தானே, நீ நல்லா யோசிச்சு பாரு, நம்ம ரெண்டு பேரை சேர்த்து வச்சது யாரு, பிரபா தானே, எப்படியோ அவன் மனசுக்குள்ள நான் வந்துட்டேன், ஆனா அவ என்ன தப்பு பண்ணா சொல்லு, என்ன விரும்பினான்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது சூழ்ச்சி பண்ணாலா, இல்ல இல்ல அப்புறையே அவன் எல்லாரும் தப்பா பேசுறீங்க அப்படின்னு விஜய் வந்து நியாயப்படுத்தி பேசுறாரு, விட்டு கொடுக்காம பேசுறாரு பிரபாவை. அடுத்ததா கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, பிரபா கோடீஸ்வரியை கூட்டிட்டு போயிட சொல்றாங்க. அதுக்கப்புறமா விஜய் அனாமிக்கா கழுத்துல தாலியை கட்டுறாரு. எபிசோட்ல காயத்ரி மகா மேல பயங்கர கோபத்தோட இருக்காங்க, மகா கிட்ட வேண்டா விருப்பா பேசிட்டு இருக்காங்க. முடிஞ்சு அனாமிக்கா விஜய் ரெண்டு பேரும் வந்து வராங்க வீட்டுக்கு. மகா ஆரத்தி எடுக்க போறாங்க, இவங்க ஆரத்தி எடுக்க கூடாது, இவங்க பிளஸ் பண்ண நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு அனாமிக்கா சொல்றாங்க. அங்கேயும் வந்து நியாயப்படுத்தி பேசுறாங்க, அன்னிதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி சொல்றதன் பேர்ல என்ன பண்றாங்க, மகா வந்து ஆரத்தி எடுத்து உள்ள வரவிருக்கிறாங்க. அப்புறமா சூர்யா ஸ்வேதா விஷயம் வந்து மகா அவங்களுக்கு தெரிய வருது, இதனால ரொம்பவே அதிர்ச்சியை போறது மட்டும் இல்லாம மனசு கஷ்டப்படுறாங்க மகாகா. நீ அடுத்தடுத்து வர ப்ரோமோஸ் ஆர் வீடியோஸ் வந்து டிவிக்கு முன்னாடியே பார்த்து தெரிஞ்சுக்கணுமா, அப்ப மறக்காம உங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க, அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.